ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முதுமலை ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பவானி சேகர் தாண்டி பன்னாரி கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து திம்பம் சுற்று வந்து ஏறப்போகிறோம். காடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருக்குது. இதெல்லாமே நல்ல டீப் ஃபாரஸ்ட்டு. இங்கெல்லாமே வைல்ட் அனிமல்ஸை நம்ம சைட் பண்ணலாம். சம்டைம்ஸ் எலிஃபெண்ட்லாம் வந்து இந்த செக் போஸ்ட்டுக்கே வரும். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக வந்து டைகர் எல்லாமே ஸ்பாட்டாக இருக்குது. பட் நாம் இந்த ஏரியாவில் நம்ம பார்த்ததில்லை. இந்த ஏரியாவில் நாம் பார்த்ததில்லை இன்னும் டைகர். எலிஃபெண்ட்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஷூ தேர போகிறோம்னு நினைக்கிறேன். ஒரு 400 மீட்டரில் வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவுமே ஃப்ரீயாக இருக்குது. 9:00 அரௌண்டு 9:30 ஆகுது. அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒன்றா ஏர்லி மார்னிங்காக வரணும், ஏன்னா ஈவினிங் டைமில் அனிமல்ஸ் பார்க்கலாம். பட் இப்போ சைட் ஆமான்னு தெரில. அடைச்சிக்கிச்சு. ஒரு 2-3 சுத்து வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ரெடி ஆயிடுச்சா? ஓகே. பிளைன்ஸ்ல இருந்து மாறும்போது இந்த மாதிரி ஆகும். அந்த மிரரில் பார்க்கணும். சம்டைம்ஸ் ஆரன் போட்டு போகிறது பெஸ்ட்டு. செகண்ட் கியருக்கே தரமா இருக்கும்.
நைட்டெல்லாம் ரோட்லயே படுத்துருக்கோம் சிவ். சம்டைம்ஸ் நைட் டைம்லலாம் படுக்கும். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டீரோ, காட்டுப்பன்னியோ, எலிஃபெண்டோ, ஏதாவது ஒரு வைல்ட் அனிமல்ஸை நம்ம பார்க்க முடியும். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா சம்மரில் இந்த டைமில் வந்து எந்த அனிமல்ஸுமே பார்க்க முடியல. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபெண்டை மட்டும் பார்க்கலாம். வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி, ரோடு ஃப்ரீயாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்ராஜ் நகருக்கு கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னால் லெஃப்ட் எடுத்தோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா குண்டல்பேட்டு போய் ஜாயின் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம் குண்டல்பேட்டுக்கு. மொத்தமாக முதுமலைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 கிலோமீட்டர் இங்கேருந்து. இந்த ரோடுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோடு தான். சைட் பார்த்தீங்கன்னா கடைகள் ரொம்ப கம்மி. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னா ஒன்று ரெண்டு ஹோட்டல் தான் இருக்கும். அதுவுமே இன்றைக்கி க்ளோஸ்டு.
ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா காஞ்சி கிடக்கு காடு, நைட்டில் தான் நம்ம